இன்றைக்கி வீட்டிலையே கிரில் சிக்கன் எப்படி பண்ணான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கிலோ கறி எடுத்துருக்குறேன். இதே மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அப்படி இலையிலாம் கீறி விட்டுக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டோம்னா மசாலா உப்பு எல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மசாலாவுக்கு தேவையான தயிர் 3 ஸ்பூன், நல்லா கெட்டி தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஈரப் பொடி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது, இது தயிரில் இருக்கிற தண்ணியே போதுங்க, கெட்டியாக இருக்கணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு. 1 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கலாம். 1/2 காஷ்மீரி மிளகாய் பொடிங்க. இது கலருக்காக போடுறேன், வேறு கலர் எல்லாம் போடாமல். இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம கறி அதில் போட்டு நல்ல மசாலாலாம் ஒன்றா ஒட்டி எல்லாம் போட்டு பிரட்டி வைக்கலாம். எல்லாம் நல்லா பிரட்டியாச்சுங்க. இது ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா இருந்து ஊறட்டுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது இப்போ கடையிலெல்லாம் கிரில்லு இதில் போட்டு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு தவால செய்ய போகிறேங்க. இந்த தவால எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ சிக்கனை எடுத்து அதில் வச்சு நல்லா பொரிச்செடுப்போம். சிம்மிலே வச்சு பொரிக்கணுங்க. இது மூடி வச்சு அப்பப்போ எடுத்து பார்த்து பெரட்டி விடணுங்க. திருப்பி விடணும்.
அப்பப்போ எடுத்து திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க. சிம்மில் வச்சுக்கணும். கூழ் கையில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் கரிஞ்சு அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு எடுத்தோம்னா அது நல்லா மெதுவாக இருந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கிரில்லு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது போய் கடையில் போய் வாங்கி சாப்பிடணுமா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.